ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட ரொம்ப ஃபேமஸான அதே சமயம் ஒரு லெஜெண்டரி மோட்டார்சைக்கிள் அப்படின்னு சொன்னால் சிபிஆர் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸில் இருக்கக்கூடிய பைக் சொல்லலாம். ஸோ அப்கமிங்கில் சிபிஆர் 150R அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் இந்தியாவில் வந்து ஹோண்டா லான்ச்சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் எண்டில் இந்த சிபிஆர் 150R இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் யமஹாவோட R15 வெர்ஷன் 4க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றின நிறைய விஷயங்கள், இந்த பைக்கோட மைலேஜ் என்ன, இந்த பைக்கோட நியூ டிசைன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். அதே சமயம் இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு ஹோண்டாவோட சிபிஆர் 150R பிடிக்குமா, இல்லாட்டி யமஹாவோட R15 பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்கமிங் இந்த சிபிஆர் சீரீஸை திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. யமஹாவோட R15 வெர்ஷன் 4க்கு மெயினான ரைவல் அப்படின்னு சொன்னாலுமே பஜாஜோட பல்சர் RS 200, கேடிஎம்மோட RC 200 இந்த மாதிரி பைக்குக்கெல்லாமும் ஒரு பெரிய ரைவலாக தான் வரப்போகுது ஹோண்டாவோட சிபிஆர் 150R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மோட்டார்சைக்கிள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சிபிஆர் 500R அண்ட் சிபிஆர் 650Rஓட டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான நோஸ் அண்ட் ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பைக்கோட ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் டாப் ஸ்பீடு எல்லாமே தாறுமாறாக போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பைக்கை தான் இருக்க போகுது, வித் எல்இடி டிஆர்எல்ஸோட வரப்போகுது. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ஸ் எல்லாமே பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ்க்கு மாறும்போது ஹோண்டா மட்டும் அவங்களுடைய இந்த சிபிஆர் சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா செக்மெண்ட் பைக்குக்குமே டியூல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்து பிடிக்காதுங்க. ஸோ அதனால தான் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் காம்பாக்டான விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்டியான ரியர் வியூ மிரர்ஸ் இருக்கு, லோ செட் வைட் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கு. அந்த ஷார்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்துட்டு அதோட எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்க்கலாம். ப்ரைஸ் எவ்வளவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதில் ரெண்டு வேரியண்ட் வந்து வரப்போதுங்க. என்னென்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து ஏபிஎஸ் அதாவது டியூல் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷனும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷன் அப்படிங்கிற ரெண்டு வெர்ஷன் வந்து வரப்போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,80,000 வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷனும் டியூல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு டிஎஃப்டி கலர்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஒரு ப்ரைஸாக தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. சிபிஆர் 150Rஓட இன்ஜின் ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 149.2cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் DOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்கும்னா 18.7 horsepower அட் 9000 RPM 14.7 Nm பார்த்தீங்க அப்படின்னா 7500 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது கூட உங்களுக்கு 6-speed கியர்பாக்ஸும் இருக்குது, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வருமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக குயிக் ஷிஃப்டர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தான் இருக்குது. லான்ச் ஆகும்போது தான் அதோட இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் வெயிட்டான பைக்குன்னு கூட சொல்லலாம். முன்னே இருந்த மாடலுக்கு விட இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் இருக்கலாம் இந்தியன் வேரியண்ட்டில், ஆனால் குளோபல் வேரியண்ட்டில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் ஸ்விங்காமோட மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 100x80 செக்ஷன் டயரும் ரியரில் 130x70 செக்ஷன் டயரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17-inch அலாய்விலோட வருது. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூல் சேனல் ஏபிஎஸும் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உங்களால் அந்த பைக்கில் பண்ணிக்க முடியும். ஸோ கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும், ஹிஸ்ட்ரி, மொபைல் ஃபோனுக்கு சார்ஜிங் வந்து பண்ணிக்க முடியும், யூஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோன் பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறதையும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் தான் வரப்போகுது. கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், ஸ்போர்ட்டியான லுக்ஸ், அக்ரெசிவான டிசைன், ஃபார்வர்ட் லீனிங் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாமே தாறுமாறாக கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சிபிஆர் 150R பிடிக்குமா இல்லை R15 V4 பிடிக்குமாங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.